அனைவருக்கும் வணக்கம். இனி நாம இந்த பகுதியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம பல விதமான வசிய வித்தைகளை நம்ம பார்த்துருப்போம். மந்திரத்தில் பார்த்துருப்போம், யந்திரத்தில் பார்த்துருப்போம், தாந்திரிகம் மாந்திரிகம் எப்படின்னு சொல்லிட்டு பல வழிகளில் நாம் விரும்பியவரை வசியம் பண்ணுறதுக்காக பல விதமான முயற்சிகளை நாம் எடுத்திருப்போம். அப்படி எடுக்கக்கூடிய முயற்சிகளில் பல பேர் எனக்கு இது நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்படுவதுண்டு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய எந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு பக்கா ரிசல்ட் கிடைக்கும். அது என்ன மெத்தட் அப்படின்றத இந்த பதிவின் மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ஆண் பெண் வசியத்திற்கு உரியது. ஒரு ஒயிட் கலர் பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க, ஒரு பிளாக் கலர் பேனா ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ இதில் தான் இந்த மெத்தடை நாம் பண்ண போகிறோம். இந்த எந்திரத்தை நீங்கள் எந்த நாளில் வரையணும் அப்படின்னா திங்கள் கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமைக்குள்ள எந்த நாளில் வேணா இந்த எந்திரத்தை நீங்கள் வரைஞ்சிக்கலாம். முழுக்க முழுக்க இது ஆண் பெண் வசியத்திற்காக மட்டும்தான். இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா பெண்கள் வந்து தீட்டு காலங்களில் இதை நீங்கள் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் டிஸ்பிளேல இந்த ஒரு எந்திர நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க, இதை அப்படியே நீங்க வரைஞ்சுக்கணும். அதாவது பாத்தீங்க அப்படின்னா இந்த சைடு மூணு கட்டம், நடுவில் ஒரு சின்ன கேப் விட்டுருங்க, நடுவில் மட்டும் கோடு வரக்கூடாது. அதுக்கப்புறமா ரைட் ஹேண்ட் சைடில் மூன்று கட்டங்கள் வர மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறமா முதல்ல நீங்கள் 786 எழுதிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபில்லப் பண்ண வேண்டியது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய கட்டங்கள். இது நீங்கள் எந்த வரிசையில் நீங்கள் ஃபில்லப் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு 1 எங்கே இருக்கோ அங்கே ஃபர்ஸ்ட்டு எழுதுங்க. அதாவது 2 எங்கே இருக்குதோ அங்கே ரெண்டாவதாக எழுதணும். 3 எங்கே இருக்குதோ 3 எழுதணும். அதே மாதிரி 1-9 வரைக்கும் இருக்கக்கூடிய கட்டங்களை நீங்கள் நிரப்பணும். லைன் பை லைனாக தான் நீங்கள் கட்டங்கள் நிரப்பணும். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடிலும் சேம் ப்ரொசீஜர் தான், அதே மாதிரி நீங்கள் எழுதிக்கணும். இதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு பெண்ணை நீங்கள் விஷயம் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு அந்த பொண்ணோட பேரை மேலே எழுதிக்கணும். அதுக்கப்புறமா கீழே பின் தென் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அந்த பொண்ணோட அம்மா பேரை நீங்கள் எழுதணும். ரெண்டாவது கீழே வந்து உங்களுடைய பேரை எழுதிட்டு நீங்கள் பையனாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் பேர் போட்டதுக்கப்புறமா கீழே பின் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு உங்களுடைய அம்மா பேரை நீங்கள் எழுதிக்கணும். இப்போது இந்த எந்திரத்தை அப்படியே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மடிச்சிக்கணும். மடித்து ஒரு ஒயிட் கலர் நூலால் கட்டினதுக்கப்புறமா ரொம்பவே உயரமாக இருக்கக்கூடிய மரத்தில் அதோட கிளையில் நீங்கள் கட்டி தொங்க விடணும். யாருமே இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு இருக்கணும். அந்தளவுக்கு ஹைட்டாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மரத்தில் நீங்கள் கட்டி தொங்க விட்டாலே போதும், நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு எல்லாமே நடக்காரும். ஜஸ்ட் 3 நாளில் பக்கா ரிசல்ட் உங்களுக்கு கிடச்சிரும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனலில் வர இருக்குது, அதனால் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.